அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, சிஎம்எஸ்எல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் அரசு நலத்திட்டங்கள் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னோடய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு 25 டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் தினம். நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபருக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் பல டவுன், நிறைய இடத்துல தொழில் எல்லாத்துலேயும் டவுன், நிறைய விஷயங்கள் இருந்த போதிலும் நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம், நிறைய விஷயங்கள் பண்ணோம். இப்போ அடுத்த கட்டமாக நான் இன்றைக்கி என்ன வீடியோ பதிவிட போகிறேன்னா, ஜனவரி 26 மேபி கிராமஸ் கூட்டம் நடக்கலாம், நடக்கும் நம்பிக்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி நடைபெற்ற நிறைய கிராம சபை கூட்டங்களில் ஊராட்சியினுடைய வரவு செலவு கணக்கு கேட்பீங்க, தரமாட்டாங்க, ஃபைட்டு, நிறைய பிரச்சனை, சண்டை, விவாதங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. இதை எளிதாக ஆர்டிஐ மூலமாகவே வாங்கிடலாம். நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு மட்டுமல்லாது எங்களுடைய அமைப்பின் சார்பாக நிறைய கிராமங்களுக்கு தகவல் கேட்டிருக்கோம். முழுமையாக எல்லா தகவலுமே கிலோ கணக்கில், அரை கிலோ, ஒரு கிலோ தந்திருக்காங்க. அப்படி பயன்படுத்தப்பட்ட ஒரு மாடல் ஆர்டிஐ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லாமே தனித்தனி தொகுப்பு வீடியோக்களாக இருக்கும். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்து ஒரு 52 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை குறித்து ஒரு 6 வீடியோக்கள், COVID-19 அரசு கொடுத்த நலத்திட்டங்கள் ஒரு 20 வீடியோக்கள் இருக்குது, ஜிபிடிபி குறித்து 9 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 15 வீடியோக்கள், கிராம சபை குறித்து ஒரு 60 வீடியோக்கள் இருக்குது. வாங்க இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஒரு ஊராட்சியினுடைய வரவு செலவு கணக்கு, தீர்மானங்கள், தீர்மான நகல்கள், அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியுமா? வாங்கலாம். எங்களுடைய கிராமத்துக்கு வாங்கியிருக்கோம். அந்த மாடலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்னுடைய நம்பர்ஸ் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன். கால் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் கால் என்னால் எடுக்க முடியல, என்னுடைய பர்சனல் ஒர்க்கு மற்றும் அஃபிஷியல் ஒர்க் ரொம்ப ஹையாக போகுது. எங்கே அனுப்பலான்னா, ஊராட்சியினுடைய டீடெயில்ஸில் வந்து பிடிஓ ஆஃபீஸ், அதாவது பொது தகவல் அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு அனுப்பலாம். நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் அமைப்பு சார்பாக மூவ் பண்ணதுனால நாங்கள் எல்லாருமே சென்னை டைரக்டருக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பி அங்கேயிருந்து ஃபார்வர்டாக வரட்டும், ஒரு அழுத்தம் கொடுப்போம், இனி வந்து அந்த பகுதியில் லோக்கல் லெவலவங்க கேட்டால் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக சென்னைக்கு அனுப்பி, சென்னையிலேருந்து அந்த மாவட்ட ஊராட்சிக்கு வந்து, அங்கேருந்து கிராம பிடிஓ ஆஃபீஸ்க்கு வந்து, அப்புறம் ஊராட்சிக்கு வந்திருக்கோம், மொத்தமாக வந்திருக்கோம். இது ஒரு ப்ரெஸ் ரைஸ் கணக்காக, இனி இவங்க கேட்டால் கொடுக்கணும், நல்ல விஷயம் தான் கேட்குறாங்க, வெளிப்படைத்தன்மையை தெரிந்து கொள்றதுக்காக கேட்குறாங்கங்கிறக்காக சென்னைக்கு அனுப்பணும். நீங்களும் சென்னைக்கு அனுப்புகிறா இருந்தால் தாராளமாக இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. இந்த PDF-இல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பொருள் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறோன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) மற்றும் பிரிவு 6(3) கீழ் தகவல் வேண்டிய மனு மற்றும் பிரிவு 7-ன்படி காலக்கெடுவு 30 நாட்களில் தர சொல்லி கூறுறோம். கீழேயே ஒரு ஷார்ட்டாக கிராம சபை மட்டும்தான் கேட்குறதுனால நீங்கள் எல்லாத்தாலும் மிக்ஸ் பண்ணி கேட்குறா இருந்தால் இந்த இடத்துல இந்த திருவள்ளுவர் மாவட்டம் இந்த இதை குறிப்பிட தேவையில்லை. தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம், பார்த்தாப்பாளம் ஊராட்சி கடந்த இந்த தேதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் தொடர்பான கீழ்கிட, அது நிறைய கேள்விக்கு ஷார்ட்டாக இருக்கும், அதுக்கு வந்து தேதி குறிப்பிட்டிருக்க மாட்டோம், அதுக்கு வந்து மேலே உள்ள இதை அப்படி பொருள் போடுங்கிறதுக்காக இப்படி குறிப்பிட்டிருக்கோம். என்னெல்லாம் கேட்கலாம், கேட்டால் அவங்க மாட்டுவாங்க, ஏன்னா நாங்கள் வாங்கியிருக்க தகவலை அவங்க மாட்டிக்கிட்டேன், ஒரு சில இதெல்லாம் உண்மையை அப்படியே ப்ராக்டிக்கலாக தந்துட்டாங்க, அது தவறு, அது கூட்டங்கள் நிறுத்திருக்கணும், அப்படி டாக்குமெண்ட்டே தந்துட்டாங்க. ஊராட்சியினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு, ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், தனித்தனியாக வழங்கும், அதுவும் கேட்குறோம், மொத்தம் எத்தனை பேர் கேட்குறோம். கிராம சபை கூட்டம் நடைபெறும் போது தண்டவர அறிவிப்பு பொதுமக்களுக்கு எந்தெந்த தேதியில் எத்தனை மணிக்கு அறிவிக்கப்பட்டது என்ற தகவல், முன் அறிவிப்பு நோட்டீஸ் மற்றும் முன்னறிவுக்கான சான்றிதழ்கள், புகைப்படங்கள் இருந்தால் அது வழங்கன்னு சொல்லி கேட்குறோம். கிராம சபை கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கப்பட்டது என்ற விவரம் வழங்கவும், எந்த இடத்தில் வைத்து நடைபெற்றது என்ற விவரத்தை வழங்கவும், கிராம சபை கூட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்ற தகவல் வழங்கவும், மற்றும் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், இதில் தான் வெறும் 20-30 பேர் கலந்துட்டான்னு சொல்லி தந்துட்டாங்க. ஆக்சுவலாக அப்படி தந்திருந்தாங்கன்னா அந்த கூட்டத்தை அவங்க ரத்து பண்ணியிருக்கணும், பண்ணலாம், அந்த தீர்மானங்கள் செல்லான்னு சொல்லி நம்ம வழக்கு தொடர்ந்தாலோ இல்லை மயிலாதிரிகளுக்கு அனுப்பினாலோ கண்டிப்பாக செல்லாது, ஏன்னா மெம்பர்ஸ் வந்து ஷார்ட்டாக குறைவாக தான் வந்திருக்காங்க. அரசு ஆணை நிலைய 130 விதி 9(9) பராமரிக்கப்படுகின்ற தனி வருகை பதிவீடு நகல் கேட்டிருக்கோம். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, வருகை பதிவீடு தராமல் தீர்மான புஸ்தகம் மட்டும் தருவாங்க, தனி வருகை பதிவீடு கேளுங்க, அது பேர் எழுதி கையெழுத்து போடணும், தனி வருகை பதிவீடு. கிராம சபை கூட்டத்தில் நிறைவே
திட்டப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை என்ற தகவல் வழங்கவும். தீர்மானங்களின் அனைத்து பக்கங்களையும் நகல் வழங்கவும். இதை தான் நிறைய இடத்துல கேட்டு தரலன்னு சொல்லி ஃபைட் ஆகிட்ருக்கோம். இது வாங்கலாம். அரசு நலத்திட்டங்கள் தவிர பொதுமக்கள் சார்பாக முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் நகல். ஏன்னா பீப்புள் வந்து கொடுப்போம், அதை எழுத மாட்டாங்க, அதுக்காக தான் இது கேட்குறோம். அப்படி தான் எழுதியிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. மற்றும் இதில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை செயல்படுத்துக்கு வர அரசு துறை அலுவலர்களுக்கு ஊராட்சி அதாவது ஊராட்சி தலைவர்கள் மற்றும் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஜோனல் மண்டல வட்டார வளர்ச்சியில் வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு கடிதம் அனுப்பணும். இது நாங்கள் தீர்மானத்திற்கும் இதுக்கு வந்து மூவ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆர்டர் ஏஇஎஸ் அதை சொல்லுவாங்க, அந்த ப்ரொப்போசல் ரெடி பண்ணி அனுப்பணும். இந்த ஊருக்கு இது தேவைப்படுது, இவ்வளோ எஸ்டிமேட் ஆகும்னு சொல்லி அவங்களோட உயரதிகாரிக்கு அனுப்பி அதை அப்ரூவ் வாங்கணும். அப்படி அனுப்பியிருந்தாங்கன்னா அதனுடைய நகல்களை கேட்குறோம். ராமசாப் கூட்டத்தில் கலந்து கொண்ட துறை அலுவலர்கள் விவரங்க எந்த துறையில்தான் கலந்து கொண்டாங்க, விவசாயத்துறையா விஓவா யார், அந்த டீட்டெயிலெலாம் கேட்குறோம். ராமசாப் கூட்டத்தில் மக்கள் கூறும் கோரிக்கையை மற்றும் தீர்மானங்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் அனுமதி பெற்ற பின்னரே தீர்மான விஷயத்தில் ஊராட்சி செயலாக எழுத வேண்டும் என்பது கட்டமும் அரசாணை. இப்படி ஒரு அரசாணை கிடையாது, ஆனால் இதுதான் ரியல் ஃபேக்டாக நிறைய இடத்துல எனக்கு பீடியோட்டு அப்ரூவ் வாங்கிட்டு தான் எழுதுவோம். நீங்கள் கடிதம் கொடுங்க, லெட்டர் கொடுங்க, இது அப்படி ஒரு இது கிடையாது, அரசனே கிடையாது, டேரெக்டாக நீங்களே என்னுடைய எழுதலாங்கிற மாதிரி பதில் தந்துடுவாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு எந்த டேட்டோ எந்த டேட்டு வந்து கிராம சபை தீர்மானம் வருமோ அது இதில் குறிப்பிட்டிருங்க. நான் வந்து இதில் ஒரு பர்டிகுலர் டேட்டை குறிப்பிட்டிருக்கேன். மற்றும் அந்த ஊராட்சி வரவு செலவு கணக்கு வந்து படிவம் எண் 30 வந்து வாசித்து காமிப்பாங்க, அதுவும் நிறைய இடத்துல கேளுங்கன்னா தரமாட்டாங்க, அதுவும் கேட்குறோம். ப்ளஸ் அதுக்கு சம்மந்தப்பட்ட பில் நகலும் கேட்குறோம். அப்புறம் வந்து 130 விதி 9 வந்து கிராமசபை கொடுத்த ஃபோட்டோ எடுக்கணும், அந்த டாக்குமெண்டேஷன் இருந்தாலும் அதுவும் தாங்கன்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கப்புறம் வந்து கிராமசபை கூட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் கலந்துகிட்டுருக்கு, ஊராட்சி செயலாளர் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்துலாம் லெட்டர் அனுப்பணும், இப்படி நடக்குது கலந்துக்கிடுங்க, இந்த பகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, முன்கூட்டியே கலவை பண்ணி என்னெல்லாம் கோரிக்கை வைக்க போகிறாங்க அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு நோட்டீஸ் அனுப்பி வர வைக்கணும். அதுதான் அவங்க ப்ரொசீஜர். அது பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரிகிறதுக்கு தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம். எத்தனை துறையிலேருந்து கலந்துக்கிட்டாங்க, யார் யாருக்கு அனுப்புனீங்க, எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயிலாம் இதில் கேட்குறோம். ப்ளஸ்ஸு ஒரு ஒன்றியத்தில் ஒரு வேளை கிராமத்து கூடங்கள் ஒத்திக்கப்பட்டிருந்தால் அந்த கிராமத்தை, ஏன்னா வந்து மக்கள் தொகை கம்மியாக இருந்திருக்கும் நம்ம ஒத்திக்கிங்கன்னு சொல்லியிருப்போம், அதெல்லாம் அவங்க எழுதிக்க மாட்டாங்க, ஒத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் அப்படி எதுவும் ஒத்திக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விவரத்தை கேட்கும். ப்ளஸ் மாவட்ட ஆட்சியர் வந்து சுச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க, டேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நடத்துக்கன்னு சொல்லி பிடிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணியிருப்பாங்க, அந்த இதை கேட்குறோம். ப்ளஸ்ஸு பிடிஓ வந்து ஊராட்சி செயலுக்கும் சுச்சரிக்கை கொடுப்பாங்க, அந்த விவரத்தையும் தகவலாக கேட்குறோம். மேலே வந்து 10 கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டிடுங்க, இது வந்து 3 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் தகவல் அனுப்புங்க. ஒரிஜினல் அனுப்புறதில் ஸ்டாம்ப் ஓட்டிருக்கணும், மற்ற 3 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த மாடல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது பயன்படுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.